ஆக்சுவலி இப்போ என்னன்னா பொதுவாகவே சக்சஸ்ஃபுல்லுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் உண்டு. ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் எல்லாரும் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் கிடைப்பாங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்? ஃபைனான்சியல் பேங்க். பணம் எவ்வளவு இஎம்ஐ கட்டணும், அந்த கட்டணும், பணம் வாங்கணும், கார் வாங்கணும், இந்த பேங்க் பேலன்ஸ் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது பேங்க் அக்கௌண்ட். இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, அதுதான் எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல சரியான சரக்கு நிறைச்சு வச்சிருக்கணும், ஜம்மு நிறைச்சு வச்சிருக்கணும். இது சம்பாதிச்சு நினைச்சு வைக்கணும். அது வந்து தெனை விட்டு பின்பு தைரியம் நாலேஜ் மென்டார் குருட்டு எடுத்து வச்சு அது ஜம்மு வச்சிருக்கணும். அவங்கதான் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த சக்சஸ்ஃபுல் ஆகிறவங்க இந்த பேங்க் அடிக்கடி காலியாகும், பணம் எல்லாம் பெறும், லோனு அதெல்லாம். ஆனா இது ஜம்முன்னு இருக்கும் நிறைய. இது இது காலியாச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது. திடீர்னு ஒருத்தன் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் லைனை கிராஸ் பண்றான், அல்லது ரிக்ஷால போகும்போது என்ன துப்பிட்டான், அல்லது பஸ்ல இருக்கும்போது என்ன மாதிரி குப்பை எடுத்து கீழே போட்டான், நேரம் முன்னாடி போய் அறிவுறுக்கால கீழே போட்டு போறே அது பையில வச்சுக்க தனியாக போடணும் அப்படின்னு சொன்னேன். அவன் ஜென்மத்துல எப்பவும் கீழே போட மாட்டான். அது மாதிரி லைன்ல எடுக்கும்போது, ட்ரெயின்ல லைன்ல எடுக்கும்போது எவனா வந்து விடலான்ட்டானா, ஏய் திட்டானே கேதான் லைன்ல கிடையாது அப்படின்னு ஒன்னு சொல்ல தெரியணும். ஆனா அதுல நிறைய பேரு எதுக்கு ஒம்புப்பா நம்ம பாடி அவன் யாரா இருப்பானோ என்ன மாதிரி இருப்பானோ அப்படின்னு இருக்கான். சோ இவங்க இவங்கிட்ட எமோஷனல் பேங்க் கிடையாது, இவங்கிட்ட பேங்க்ஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட். சரி எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தெரியுமா. அவங்ககிட்ட அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங் பேலன்ஸ் கிடையாது. ஸோ சக்சஸ்ஃபுல்லுக்கு இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.